ப்ரைஸ் சலாட் அப்பா வீடு கிச்சன் தஞ்சாவூரிலிருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வீடியோவில் நாங்கள் வேக்ஃபிட் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு நான் முன்னாடியே இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து வேக்ஃபிட் மேட்ரஸோடைய அன்பாக்சிங் முதல் பார்ப்போம். அதுக்கு பிறகு இதை பற்றின டீட்டெயில்ஸ், அந்த கட்டில் பற்றின விவரமும், வாட்டர் ப்ரூஃப் கவர் இருக்குது அதை பற்றின விவரம், இந்த மேட்ரஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் இது சொல்கிறேன். இது எங்கே வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலெலாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை லிங்க் கொடுக்குறோம், அதில் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றின விலையெல்லாம் கூட நான் என்ன ப்ரைஸ் ஒன்று அப்படிங்கிறதையும் நான் இதில் பேச போகிறேன். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி, வாங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வேக்ஃபிட் ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் அன்பாக்சிங் பார்த்தீங்க. இதில் வந்து டைப்பு மூணு டைப் இருக்குது. அந்த மூணு டைப் வந்து ரப்பர் ஃபோம் இருக்குது, ஸ்ப்ரிங் ஃபோம் இருக்குது, மெமரி ஃபோம் இருக்குது. இது வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறது மெமரி ஃபோம். 6 இன்ச்சஸ், அதாவது இதோட ஹைட்டு. இந்த மேட்ரஸ் வந்து 6 இன்ச் மேட்ரஸ் இது. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி இதில் இருக்க லேயரை பற்றி நான் காட்ட பாருங்கள். இதில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த மூணு லேயரை பற்றி சொல்ல போகிறேன். இது இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து கூலிங்காக உள்ளது, அதாவது சில்னஸ், கொஞ்சம் நமக்கு ரொம்ப வார்மாக இல்லாமல் கூலிங்காக உள்ளது முதல் லேயர். அதுக்கு கீழே இருக்கிற இந்த பிளாக்காக தெரியுது பார்த்தீங்களா, அந்த லேயர் வந்து நம்ம பாடி வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது. அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய் போட்டு தரையில் படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தலைகாணி வச்சு படுத்தோம்னா நம்ம இடுப்பு பகுதி தான் நம்ம உடம்பு வெயிட்டை பூரா தாங்கும், தலை நம்ம உயரமாக வச்சு படுக்கும்போது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி படுக்கிறப்ப நமக்கு இடுப்பு வந்து வெயிட்டு, நம்ம பாடி வெயிட்டு பூரா அந்த இடுப்பு தான் தாங்கிக்கும். அது இல்லாமல் அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பாடி வெயிட்டை. அதுக்கு உள்ளது தான் இது. இது வந்து ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும்னா என்னென்னா, சில பேருக்கு வந்து கொஞ்சம் இது மாதிரி அமுங்கிறது மாதிரி இல்லாமல், குஷனாக இல்லாமல் இது போல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதை திருப்பி போட்டு பேக் சைடில் படுக்கலாம். அதே சமயத்தில் இது வந்து குளிர்காலத்தில் படுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கொஞ்சம் வார்மாக இருக்கும் இது அப்படின்லாம். இந்த இது வந்து சம்மரில் படுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் இந்த மூணு லேயர். இன்னொரு விஷயம், இந்த பெட்டை வந்து பாருங்களேன், இப்படி அழுத்தி பாருங்களேன். அழுத்தி பார்த்தீங்கன்னா கை எடுக்கலை, கை எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அச்சு வரவே வராது, அந்த பல்லம் விழுகாது, சரியா? அதுதான் இதில் வரும். நம்ம சாதாரண மேட்ரஸில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரெண்டு பேர் படுத்துருந்தா கூட நடுப்புற மட்டும் மேடாக இருக்கிற சில பெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரெண்டு பேர் நம்ம படுத்துக்கும் போது அந்த படுக்கையில் வந்து படுக்கிற இடம் பள்ளமாகவும் நடுப்புற மேடாகவும் இருக்கும். அது மாதிரி இது இருக்காது. அப்புறம் இன்னொரு என்னன்னாக்கா, இந்த பெட்டில் வந்து நம்ம ரெண்டு பேரோ மூணு பேர் வரைக்கும் படுக்கலாம். இது வந்து கிங் சைஸ்னு பேர். அதாவது டபுள் மேட்ரஸ் இருக்குது, குயின் சைஸ் இருக்குது, கிங் சைஸ் இருக்கும். அது கிங் சைஸுங்கிறது ரொம்ப பெரிய சைஸ். அது மூணு பேர் வரைக்கும் படுக்கலாம் தாராளமாக. அப்படி படுக்கும்போது அந்த மூலையில் ஒருத்தர் படுத்திருந்தா கூட இந்த பக்கம் படுத்துருக்கவங்க எழுந்தால் அந்த இது அசைவு இருக்காது, இதில் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. அது இதோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். இது ஒரு 10-20 நாள் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து தான் இதை சொல்கிறேன். வேக்ஃபிட் வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்தியன் பேஸ் தயாரிப்பு இது, இதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம பாரம்பரியமாக வாங்குறோம் இல்லையா மேட்ரஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி ஃபோம் வச்சு வாங்கினீங்கன்னா 25,000-30,000 ஆகும். எல்லா அதுலேயும் இருக்குது, மெமரி ஃபோம்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து இவங்க வந்து 9,200 கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சீப்பு தான். அதில் இது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லாம், அதிலலாம் ஒரு கவர் இருக்காது, அந்த மேட்ரஸ்க்கு கவர் இருக்காது. மேட்ரஸ் அழுக்கா போனால் நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட் போடுறோம்ல, அதை தான் வாஷ் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து
ப்ளஸ் பாயிண்டா இந்த ஒரு கவரை கொடுத்திருக்காங்க ஜிப்போட இருக்குது அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணுங்க இப்போ கூட பாருங்க லேசா கரை வந்திருக்கு அதுல வந்து கரை இருக்கு இதுல அந்த கரையெல்லாம் இப்ப நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் இது வந்து நம்ம மேட்ரஸ் அழுக்காகாம பாக்குற மாதிரி ஆனா என்ன கலர் வந்து இது ஒண்ணுதான் அவங்க கொடுத்திருக்காங்க வேற கலர் ஆப்ஷன் கிடையாது இந்த ஒயிட் தான் கொடுக்குறாங்க இந்த மேட்ரஸ் மேல இந்த ரெட் கவர் இருக்கு இல்லையா இது வேக்ஃபிட் கம்பெனிலேயே வாட்டர் ப்ரூஃப் கவரா இது கொடுக்குறாங்க அதனால தனியா பே பண்ணி வாங்கிருக்கோம் இது தனி அமௌண்ட் அது என்னன்னா வாட்டர் ப்ரூஃப் என்னன்னா குழந்தைங்க எல்லாம் படுத்தா யூரின் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈரம் வந்து கீழே வராது அதுக்காக இது வாட்டர் ப்ரூஃப் கவரா இருக்கு அது நாங்க வாங்கி போட்டிருக்கோம் ஆனா இது கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கு இது இல்லாம நம்ம சாதாரண காட்டன் பெட்ஷீட்டும் போட்டுக்கலாம் போட்டு படுக்கலாம் ஆனா இது வந்து குழந்தை இருக்குங்கிறதுக்காக இதை மெயினா வாங்கியிருக்கோம் இது அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இது நம்ம ஆனா தனியா வாங்கிக்கணும் இந்த வாட்டர் ப்ரூஃப் அந்த கவர் வந்து ஏசி ரூமுக்குன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அதாவது கொஞ்சம் ஹீட்டா இருக்கிறதுனால அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு சாதாரண காட்டன்லயும் இது கிடைக்குது ஆனா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது அந்த ஸ்பெட் ப்ளேட்டை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கவர் அதுவும் இந்த கம்பெனிலேயே நமக்கு கிடைக்குது இந்த கட்டில பத்தியும் நான் சொல்றேன் இந்த கட்டில் வந்து 15,000 நாங்க ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினோம் இதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மேட்ரஸ் கவர் இருக்கு இல்லையா வாட்டர் ப்ரூஃப் கவர் அதோட விலையை நான் சொல்லலை விலை வந்து 876 ரூபா அதாவது 900 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அதோட கவரோட அதே மாதிரி கீழே இருக்க மேட்ரஸ் அதோட விலை வந்து 9,200 ரூபா அப்புறம் இது ரெண்டுமே நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் கவரும் மேட்ரஸும் வேக்ஃபைட்டில் வாங்கினது கார்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்ல வாங்கினது அது இதை பத்தின விலை டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு எதுவும் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க அதுல நாங்க எல்லா லிங்க்கும் கொடுக்குறோம் வேற எதுனா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃபீட்பேக்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஓகேவா தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்